ஹாய் கைஸ் வெல்கம் பேக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் நான் உங்கள் பூவி போன எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின கிஷ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது வரைக்கும் பார்த்தோம் இப்போ இருந்தே கண்டினியூ பண்றோம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஸ்மால் ரொமான்ஸ் அப்படியே ஸ்மால் கிஷோட ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோயின் யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு உடனே ஹீரோ தள்ளி விட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல டோர் ஓபன்ல இருக்கு ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அப்படியே வாய் மேல கைய வச்சு நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து திருடிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆனா இப்ப பாத்தினா அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பதறி போன ஹீரோயின் என்ன பண்றாங்க நேர போயிட்டு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குள்ளயோ அந்த சர்டீட் ரெடி பண்ணி ஹீரோட டிராவல இருந்து அவருடைய சீல் எடுத்து அதுல போட்டு அவருடைய பெஞ்ச் மேல வச்சிட்டு வந்துடுறாங்க ஹீரோயினுக்கு தூக்கமே வரல பொறண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க விண்டோ கிட்ட யாரும் வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன போய் விலக்கி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா வானத்துல இருந்து ஒரு கால் வந்து இறங்குற மாதிரி இருக்கு அந்த காலை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துட்டு அப்படியே ஸ்கிரீன க்ளோஸ் பண்றாங்க ஆக்சுவலா இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அக்கா சூப்பர் பவரோட இருப்பாங்கல்ல அவங்கதான் அப்படியே மேல இருந்து பறந்து வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் திரும்ப என்ன பண்றாங்க ஸ்கிரீன் ஓபன் பண்ணி பார்த்தா அப்ப அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படியே பறந்து போயிட்டாங்க போல இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவன் மயக்க மருந்து போட்டு தானே டீ போட்டு கொடுப்பா அந்த டீய குடிக்காம தூக்கமே வரல போல தூக்கம் இல்லாம இப்படி இப்படின்னு புரண்டு பொறண்டு படுத்துட்டு இருக்காங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வர்றாரு வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டேபிள்ல இந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அவருடைய டிராவல வச்சிடறாரு ஹீரோயின் ரூம்ல இருக்கும் போது யாரும் வந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு யாராருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து கதவை ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணிங்கன்னா ஹீரோவோட அம்மா அவங்க வந்து என்ன பண்றாங்க எனக்கு தூக்கமே வரலமா நீ கொடுக்குற டீ குடிச்சாதான் எனக்கு தூக்கமே வருது தயவு செஞ்சு வந்து டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பார்வையோட அவர் ரூம்ல பாத்துட்டு இருக்காங்க அவன் என்ன பண்றா கிச்சனுக்கு வந்து அவங்களுக்கு டீ போட்டுட்டு இருக்கா இப்படி டீ போட்டுட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பெல்லாம் என்னன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் நீதான் என் கனவுல வர அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே பக்குனு தூக்கு வாரி போட்டுடுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்யூச்சர்ல நடக்கிறது தான் கனவுல வரும் அப்படி இருக்கும் போது நானா என்ன கனவுல வந்த அப்படின்னு கேக்குறா கேட்டுட்டு அவ பாட்டி திரும்ப அந்த டீ போட ஆரம்பிச்சிடா டீல அந்த தூக்க மருந்தும் கலக்கிறதுக்காக பாக்கெட்ல இருந்து எடுக்கிறான் ஆக்சுவலா பின்னாடி அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க என் கனவுல என்னோட பரம்பரை மோதிரம் இருக்கு அதாவது எங்க பரம்பரைக்கே ஒரு மோதிரம் போடுவாங்க அந்த மோதிரத்தை நீ போட்டிருந்த உன் கையில அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போதுனா இவ கைக்குள்ள அந்த தூக்க மருந்து பவுடர் இருக்கு இல்லையா அது இருக்கு அவ கைய புடிச்சு புடிச்சு பேசுறாங்க அவளுக்கு பக்ண்டாகுது இது ஒருவேளை இதை பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கா ஒரு வழியா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அவ கையெல்லாம் வந்து ஓபன் பண்ணி பாக்கல அப்படியே அந்த மருந்து எடுத்துட்டு போய் ஒளி சீனா கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றாரு வச்சுட்டு கண்ணை மூடி படுக்கிறாருங்க கண்ணை மூடி படுத்தாலே அவருடைய பாஸ்ட்டுக்கு அதாவது ஹாப்பியா இருந்த மொமெண்ட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடறாரு அதாவது டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு அதுவும் எந்த மொமெண்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோ ஹீரோயோ இங்கிலீஷ் கிஸ் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அந்த மொமெண்ட்டுக்கு தான் போறாரு திரும்ப திரும்ப அந்த மொமெண்ட்டுக்கு போயிட்டே இருக்காரு படுக்கிறாரு கண்ணை மூடுறாரு கிஸ் அடிக்கிறாரு இந்த மொமெண்ட்டுக்கு மாத்தி மாத்தி போயிட்டே இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம தூங்கவே தேவல கண்ணை திறந்துகிட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஒரு கிளவுஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா வெளிச்சம் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு திரும்ப படுக்கிறாரு திரும்ப அங்க போயிடுறாரு வந்தான் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி வந்தான் கிஸ் அடிச்சா ரிப்பீட்டு இப்படின்னு மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு கடைசியா தலகாடிலாம் வச்சு மேல அமுத்தி பாக்குறாரு திரும்ப திரும்ப அந்த அமௌண்ட்டுக்கு போயிட்டே இருக்காரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி வேகமா கத்திட்டு படுத்து தூங்கிடுறாரு இப்ப மறுநாள் ஆயிருது மறுநாள் காலையில ஹீரோ அப்படியே தூங்கி எழுந்து வெளியில வர்றாரு ஹீரோயின் என்ன பண்றாங்க வராண்டால மாப்பிங் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஒளிஞ்சு நின்னுக்குறாரு இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா மா போடுற ஸ்டாக்குல அந்த ரகசிய ரூம் இருக்கும் இல்லையா அந்த ரூம் குள்ள போறாங்க ஹீரோயை பாத்துட்டு பின்னாடியே போறாரு ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த பொக்கிஷன் தான் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டிராவை ஓபன் பண்றதுக்காக போறாங்க ஹீரோயின்ன சொல்றாரு அதை பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் பதட்டப்படாம என்ன பண்றா நேத்து நடந்ததை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்றா ஆக்சுவலா இவ எந்த விஷயத்த சொல்றா அப்படின்னா ஹீரோ போயிட்டு ஹீரோயின கிஸ் பண்ணிருப்பாரு இல்லையா அந்த தான் சொல்றா இத பத்திலாம் எல்லாம் பேச ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளிப்பக்கம் தோட்டம் இருக்கு இல்லையா அங்க கூட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு ஆக்சிடண்ட் ஆச்சு இல்லையா அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு உடனே யாரு காப்பாத்தினது அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயின் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல யாரோ என்னை காப்பாத்தினாங்க நான் ரூம்ல அடைஞ்சு கிடந்தேன் அப்பதான் வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றான் ஆனா யாருன்னு சொல்லவே மாட்டான் ஹீரோ கைய போயிட்டு இருக்க பிடிக்கிறா பட் ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை தட்டி விடுறாரு தள்ளி விடுறாரு பட் அவன் என்ன பண்றான் சொல்லாம ஓங்கி அவரோடைய கண்ணத்துலயே ஒரு அரை அரைஞ்சிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான் ஹீரோ பின்னாடி இருந்து எவ்ளோ கூட்டு பாக்குறாரு அந்த பக்கம் வழி இல்ல அங்க போகாத போகாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு வேகமா நடந்து போயிடுறான் இப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் கால்ல இருந்து ஷூல இருக்க லேஸ் கலண்டுடுதுங்க இந்த சீனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க லேஸ் கலண்டதும் அவன் என்ன பண்றான் அப்படியே நின்றுறான் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த ஸ்பெஷல் ரூம் இருக்கு இல்லையா ரகசிய அறை அங்க போயிட்டு அந்த டிராவெல்லாம் திறந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க அங்க இருந்து ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரை வாட்ச் இருக்கும் அந்த வாட்ச் தான் காணாம போயிடுச்சு டி காணாம உடனே இவங்களுக்கு சந்தேகம் யார் மேல வருதுன்னா இவங்க பொண்ணு மேல தான் வருது அங்க போயிட்டு பார்த்தா அவங்க பொண்ணு எதையோ ஒரு பொருளை மறைச்சு வைக்கறாங்க மறைச்சு வைக்கிறத பார்த்துட்டு என்ன இதை என்னத்தை மறைக்கிறனி அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லவே மாட்டான் அதை ஏன் கேட்குறீங்க அதெல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன் அப்புறமா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் கையை பிடிச்சி வேகமாக இழுக்கிறாங்க இப்போ கையில கையிலேருந்து பறந்து போய் விழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கரை ஒழிச்சு வச்சிருக்கா அந்த பர்கர் பறந்து போய் விழுது கொடுமை அந்த பர்கர் பின்னாடி ஓடி போயிட்டு அந்த பர்கர் எடுத்து சாப்பிட்றான் கீழே உட்காந்து பிடுங்கி சாப்பிட்றா இப்படி சாப்பிட்டுருக்கும் போது அவகிட்ட சொல்கிறாங்க நம்ம பரம்பரை வாட்ச் காணோம் போச்சு அத தான் தேடிட்டு வந்தா நீ என்ன பர்கருக்கு நாய் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதும் இப்ப அவனும் அவங்க அம்மாவை சேர்ந்து என்ன பண்றாங்க ஹீரோயின் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவ ரூமுக்கு வராங்க அதே மாதிரி அவ என்ன பண்றா எதையோ ஒண்ணு கையில வச்சு மறைச்சிட்டு இருக்கா ஆக்சுவலா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா இல்லையா மேரேஜ் சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் தான் அது அவன் அந்த சர்டிபிகேட் அப்படியே மடிச்சு அவனோட பாக்கெட்ல வச்சுட்டு நான் எடுக்கல நான் எடுக்கல அந்த வாட்ச் அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லும் போது அவன் பேக்கெட்ல இருக்க அந்த ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க அப்படியே எடுத்து படிச்சு பாக்குறாங்க படிச்சு பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்ல போட்டுருக்கு அதுல ஹீரோ அவருடைய சீலையும் போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது அப்படியே மயங்கி கீழே உட்கார்ற மாதிரி அதிர்ச்சியில கீழே உட்காந்துடுறான் இப்ப அந்த சர்டிபிகேட்டை அவங்க அம்மாவும் அப்பாவும் வாங்கி பாத்துட்டு இது எப்ப நடந்தது இது உன்னோட சீல் தானா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோட காலை புடிச்சு ஹீரோட அக்கா அதை நீ தான் பண்ணையா அந்த சீல் போட்டு நீதானா தானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றாரு நான் அத பண்ணலாம் நான் அத பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு பட் ஹீரோயின் என்ன சொல்றா இவர்தான் அந்த சீலை போட்டு என் கிட்ட குடுத்தாரு அப்படின்னு சொல்றான் ஹீரோ அந்த பேப்பரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாருங்க இப்ப ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இவளுக்கு ஃபேமிலி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல ஆனா இவ ஒருத்தைய அம்மானு கூப்பிட்டா அது யாரு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றா ஹீரோட அக்கா அங்க உட்காந்துட்டு சந்தேக பார்வையோட இவங்களை தான் இருக்காங்க இப்ப ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி உனக்கு அம்மா இருக்காமே யார் அது அப்படின்னு கேட்கும் இப்போதான் ஹீரோயின் சொல்ல வரா அவங்க என்னோட அம்மா கிடையாது என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படி இறந்து போகும் போது வந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க அதனால நான் உங்களை அம்மானு கூப்பிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றான் ஹீரோட அப்பாக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் அவங்கள மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க அவனும் ஓகே நோ ப்ராப்ளம் நான் அவங்களுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்ப இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஒரு ரூம்ல போய் நின்று பேசுறாங்க ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வாட்சு தொலைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோட அக்கா என்ன சொல்றாங்க அவதான் திருடி இருப்பா திருடி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை அவ இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இத செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்றா இப்ப அப்படியே சீனகட் பண்ண அந்த வாட்சை யாரு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட குழந்த இருப்பா இல்லையா அவ தான் கொண்டு போய் ஸ்கூல்ல குடுத்துட்டா தான் எடுத்துட்டு போயிட்டா குட்டி சாத்தா இங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அந்த வாட்சை கொண்டு போய் அவளோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுக்குறான் அவனுக்கும் அந்த வாட்சு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ வாட்சை வாங்கி வச்சிட்டு இவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா ஏன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஏதாவது கொடுத்தாதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ட்டுதான் அந்த வாட்சை கொடுத்துருப்பா இப்ப எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்கப்பா கிளம்ப போது ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு நார்மல் ஷூ போட்டுதான் வருவாங்க இப்படி ஷூவா கட்டி வச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல படிக்கிறான் ஸ்மார்ட் பாய் அந்த பக்கம் போறாரு பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஐநா கிட்டேயும் சரி பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஐநா எதுவுமே பேசாம கைய மட்டும் ஆடுறா அப்படியே அவரு போயிடுறாரு இப்ப அவன் கையில வச்சிருக்க அந்த ஷூவை உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஷூவை பார்த்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றா பட் நம்ம தான் சூப்பர் பவர் இருக்கு இல்லையா ஐநா பார்த்தாலே அவங்க கண்ணுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அவ கண்ல என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஷூ நல்லா இருக்கும் நினைக்கிறான் பரவாயில்ல நீ இந்த ஷூவை போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் சின்ன பொண்ணுன்றதுனால அந்த ஷூ அவனுடைய காலுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்துதுங்க அந்த ஷூ அப்படியே அவ எடுத்துக்கிறான் இந்த மாதிரி ஏதாவது குடுத்தா மட்டுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபேக் உங்க லைஃப்ல யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க பேரு இங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஜஸ்ட் நான் பார்த்து பாத்து தான் அதே மாதிரி என்னோட லைஃப்ல இருந்தா ஃபேக் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்கன்னா ஜஸ்ட் டெல்மி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த நேமான கமெண்ட்லாம் பின் பண்ணி வைக்கிறேன் இப்ப அப்படியே ஸ்ரீநகர் பண்ணா ஹீரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயின் ஒரு லேடியை பத்தி சொல்லியிருப்பா இல்லையா அவங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களுடைய பிளேஸ்க்கே போறாரு போயிட்டு அந்த கண்ணாடி வெளியில இருந்து அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது அவரு ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட உங்களோட டீட்டியெல்லாம் ஆல்ரெடி அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போயிட்டு உங்க நேம் இதெல்லாம் சொல்லி விசாரிக்கும் போது ஒரு கட்டம் வரைக்கும் அவருக்கே ஒன்றும் தெரியவே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் யோசிச்சு பார்க்கும் போது அவங்கள பத்தி எல்லா டீட்டிலையும் சொல்றாரே ஆக்சுவலா ஒரு அக்யூஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க ஜெயில்ல ரொம்ப நாள் அடைக்கப்பட்டு இருந்திருக்காங்க அவங்கள பத்தி சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சியோட அப்படியே வந்துட்டு இருக்காரு சீனை கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா வந்து மூட் ஆஃப்ல உட்காந்துருக்காங்க ஹீரோயின் வந்து அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு போகிறான் இப்போ ஹீரோவோட அப்பா ஃபோன் பண்ணி ஹீரோயினோட அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த லேடி ஆல்ரெடி ஆக்டிவ்ஸ்டாக அவங்க எல்லாமே திருட்டு கும்பலாம் நிறையா பேர்கிட்ட வந்து பணம் பொறிச்சிருக்காங்களா அவங்கள நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட அம்மாவுக்கு முன்னாடியே அந்த லேடி உக்காந்துட்டுருக்காள் அவள் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவங்கள உடனே எப்படி அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் என்ன போடுறாங்க அப்படின்னா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அப்படி வைக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன கேட்கறான்னா அவங்க வீட்ல வந்து இவ வேலைக்காரி மாதிரி தான் இருக்காளா அப்படின்னு கேட்கம்போது அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும் போது இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உங்களுடைய முன்னாள் மருமகளை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதாமே அதனாலதான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டான் அது உண்மை அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை பத்தி நாங்க வெளியில சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆனா இவள நீங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா நாங்க இவள அப்படி ட்ரீட் பண்ண மாட்டோம் கண்டிப்பா நாங்க சேஃபா பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு அம்மா இருந்தா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டா பேசுறாங்க அதாவது அவங்கள பார்த்தா ஃப்ராடுன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனை இவங்களே சொல்லிடுறாங்க ஆல்ரெடி ஒரு கேஸுக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அதனால நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க தேவை அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் சொன்னதையும் இவங்களுக்கு அப்படியே மைண்ட் கிளியராகி போகுது இவங்க மேல டவுட்டே வராத அளவுக்கு அவங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்காங்க இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் அம்மா போய் வெளில விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவங்க அம்மாவும் உள்ள பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மா கூட வெளியில வந்திருப்பா இல்லையா எதுக்கு அவங்க கிட்ட அப்படியே ஹார்டாக பேசினீங்க எல்லாத்தையும் எதுக்கு அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரிய வரும்போது நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க இல்லையா அதனால தான் நான் இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்நேரம் பார்த்து ஹீரோவோட பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க அந்த குழந்தை ஃபோன் எடுத்துட்டு அப்படியே வரா அந்த குழந்தைய பார்த்து ஹாய் எப்படி இருக்கா இன்னா நல்லா இருக்கியா சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் போயிட்டு வரையா இதுக்கப்புறம் நானும் உன்னோடைய பாட்டியாக போறேன் கூடி சீக்கிரம் இவ்வளவு உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அதுக்கப்புறம் நீ எனக்கு பேத்தி நான் உனக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேக்ல இருந்து சாக்லேட் எல்லாம் எடுத்து அந்த குழந்தைக்கு குடுக்குறாங்க இப்படி குடுக்கும் போது குழந்தையோட கால்ல அந்த புது ஷூ இல்லாம பழைய ஷூ போட்டுட்டு வந்திருப்பா அந்த ஒயிட் கலர் ஷூவா போட்டுட்டு வந்திருப்பா அத பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடியே வந்து என்ன நீ பழைய ஷூவா போட்டிருக்கீ அப்படின்னு கேக்கும் போது எனக்கு அந்த ஷூ பிடிக்கலாம் அதனாலதான் இதை போட்டிருக்கேன் மறந்து இதை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவனோட லைஃப்ல நடந்திருக்கும் இல்லையா இந்த மாதிரி கபோர்ட்ல ஷூ வச்சிருந்திருப்பா அந்த ஷூல அவ கூட இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலை ஊத்தி வச்சிருவாங்க அந்த ஷூ போய் கபோர்ட்ல இருந்து எடுக்கும்போது ஃபுல்லா பாலா கொட்டும் அதனால அந்த கபோர்ட்லயே அந்த ஷூ வச்சுட்டு வெறும் காலோட நடந்து போவா அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் என்ன ஷூ போடலையே ஷூ போடலே அப்படின்னு வெறுப்பேத்துவாங்க அந்த மொமெண்ட் அப்படி ஞாபகம் வந்துட்டு போகுது ஐநா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போனா அவ அவளுடைய ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிட்டு இருக்கா இப்ப ஷூ ஃபாட்ச்சி அதெல்லாம் குடுக்குறான் இல்லையா அதனால கொஞ்ச நாள் இவங்க நல்லா தாங்க பேசுவாங்க அவகிட்ட சாட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் உள்ள போயிட்டு ஹே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள நினைச்சதா அவ அப்படியே சொல்லுவா இல்லையா ஏற்கனவே அவன் மனசுக்குள்ள நினச்சதா அவ சொல்லிருப்பா இந்த வீட்டோட கீயும் அந்த ஐம்பது மில்லியன் பணத்தை பத்தியே நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இவகிட்ட எதுக்குடா நம்ம வாயா குடுக்கணும் இவள்கிட்ட பேசுனா ஏதாவது சொல்லிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லையே நத்திங் நீ பாட்டு பேசு நீ பாட்டு ஜாலியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான் அப்படியே சீனகன் ஜிம்ல தான் காமிக்கிறாங்க ஜிம்ல ஒரு பையன் வந்து அழகா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து அந்த ஜிம்ல வேலை செய்யற கோச் இருக்கா இல்லையா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க இன்னொரு பக்கம் அங்க ஹீரோவோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த பையன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஜிம் கோச் இருக்காள் அவன் என்ன பண்றான் அந்த பையன் கூட வந்து நின்று ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோட அக்காவை வெறுப்பேத்துறாங்க ஆக்சுவலா அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது இல்லையா இவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால்தான் இவன் இவன் கூட வந்து எக்ஸசைஸ் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இப்போ மறுநாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வெளியில அவுட்டிங் எங்கேயோ வந்திருக்கா அப்படி வந்திருக்கும் போது அந்த பையன் அவகிட்ட வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதுலாம் என் கூட வந்து ஜாலியா தொட்டு தொட்டு பேசுறான் இப்போ நான் உன்னை தொட்டு பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்லாம் கை வச்சு பேசுறான் அவன் தள்ளி தள்ளி போறான் என்னடா இவன் தொட்டு தொட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட் என் கூட ஸ்டே பண்றியா கொஞ்ச நேரம் என் கூட இருந்தனா போதும் அதுக்கப்புறம் நீ பாட்டி கிளம்பி போயிடலாம் ஒரு நாள் நைட்டு என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வல்கரம் போஸ்ட் பண்றான் இந்த நேரம் பார்த்து ஹீரோட அக்கா தான் அந்த இடத்துல வந்து அவன் கையை பிடிச்சி தடுக்கிறாங்க என்ன நீ இதுக்கப்புறம் உன்னை அடிச்செல்லாம் செத்து போயிடுவா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே அந்த பையன் இவகிட்ட மாட்டினா நம்ம சட்னி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறான் அவன் போனதும் அப்படியே இவளும் போயிடுறான் இப்போ அந்த கோச்சிருக்காங்களே அவன் என்ன பண்றான் ஹே ஒரு நிமிஷம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா போய் சாப்பிட போறாங்க ஒரு மணி நேரம் ஒருத்தர் சாப்பிட வேண்டிய ஃபுட்டா ஒரே வாயில இவ சாப்பிடுறா அவ சாப்பிடறத பார்த்த உடனே இவளுக்கு ஆச்சரியமாயிருது என்னடா ஒரு மனுஷன் இப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அவ வெரைட்டி வெரைட்டியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா இவ ஜஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கா சீனை கட் பண்ணா ஹீரோட வீட்டில் ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடறது உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோட அப்பா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு அவ டீ கொண்டு வந்து வைக்கிறா பட் எனக்கு டீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுவுமே சாப்பிட பிடிக்கல மூட் ஆஃபா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க அங்க இடத்துக்கு வராங்க அவங்க வந்தது ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வந்து இங்க உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க வெளில போனதும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மூணு பேரும் உள்ள வந்துடுறாங்க இப்ப ஹீரோயின் என்ன பண்றா இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பாக்குறான் இப்படி பார்த்துட்டு இருக்கும் ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறாருங்க ஐயையோ மாட்டிக்கிட்டுமே என்ன பண்றதுன்னு தெரில சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சமாளிக்கிறான் உள்ள வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம பரம்பரை மோதர்த்த அவளுடைய கையில போட்டிருந்தா அந்த மாதிரி என் கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோன அக்கா என்ன பண்றாங்க அவ கண்டிப்பா அந்த திருடி தான் போட்டிருப்பா ஒருவேளை அவ திருடி இருந்தா என்ன பண்றது முதல்ல அவளை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றான் டேய் இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போய் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் வந்து உன்னை நீ சொன்ன இல்லையா அதாவது அந்த ஸ்கூல்ல ஆக்சிடென்ட்ல அப்படி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை வந்து காப்பாத்திருந்தேனா எப்படி நான் என்னுடைய குழந்தை கூட இருந்திருக்க முடியும் ஆக்சுவலா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன இன்னைக்குதான் ஐநா பிறந்திருந்தா நான் என்னோட ஒய்ஃபோட குழந்தையோட இருந்தேன் அப்புறம் எப்படி உன்னை வந்து காப்பாத்தனன்னு சொல்றேன் எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்கும் போது நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் அதிகமாகுது அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க போய் பார்க்க முடியல அப்ப போய் பாக்க வேண்டியதான ஹீரோ அப்படியே மறைஞ்சு போகிறாரு எந்த மூமெண்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு இருப்பாரு அந்த மூமெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு வந்தா ஹீரோயின் இந்த பக்கம் நடந்து வந்திருப்பா அவ கால்ல இருக்க ஷூலேஸ் ஆக்சுவலா இந்த மூமெண்ட்ட உங்களை ஞாபகம் வச்சிருக்க சொல்லி சொல்லியிருப்பான்

பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்ன காப்பாத்தல அப்படின்னு சொன்னதும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா குழப்பத்தோட அவனுடைய ரூமுக்கு போயிட்டு அவன் அவனுடைய பெட்டி இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணி அவனுடைய ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறான் எதுக்காக இதை எடுத்திருப்பா அப்படின்னா ஐநாக்கு ஷூ கொடுக்கறதுக்காக தான் எடுத்திருப்பா இப்ப ஹீரோயின் எதையோ எடுத்துட்டு வெளியில கிளம்பி போறான் இப்ப ஹீரோட அக்கா அந்த இடத்துல வந்து எங்க கிளம்பி போற ஷிவா நல்லா பத்திரமா போட்டுக்கோ அப்போதான் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் எதுக்கு இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு கேட்டா அவளுக்கு பாகதந்த வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னொல்ல ஐநாக்காக ஷூ எடுத்துட்டு போறான் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே ஓகே போயிட்டோம் அப்படின்னு சொல்றான் இப்ப ஹீரோயின் அங்க இருக்க ஹீல்ஸ போட்டுட்டு அப்படி அங்க இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க அவர்கிட்ட போயிட்டு அவரோட அப்பா என்ன சொல்றாரு நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அவ மேல ஆல்ரெடி கேஸ்லா இருக்கு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிருக்கா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல நம்ம விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட ஞாபகப்படுத்துறாரு இப்படி ஞாபகப்படுத்தும் போது ஹீரோ திரும்ப அந்த மொமன்ட்டுக்கு ரீகால் பண்ணி போறாருங்க அப்படி ரீகால் பண்ணி போகும் போதுதான் ஹீரோட குழந்தை அந்த சீக்ரெட் ஆஃப் ரூம்குள்ள போறத பாக்குறாரு பார்த்துட்டு பின்னாடியே போய் பார்த்தா அந்த தான் அந்த வாட்சை எடுக்கிறா அதாவது அந்த வாட்சை திருடுறா இப்போ ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஏ ஏன் இதை போடுற அப்படி பண்ணாத அதெல்லாம் பண்ணாத இது தப்பு அப்பா கிட்ட கேட்டனா எது வேணா வாங்கி தருவா இதோட காசியான வாட்ச் கூட வாங்கி தர அப்படின்னு சொல்றாரு பட் அவ காதல அதெல்லாம் விடவே இல்லை அவளை அவர் தொடவ முயற்சி பண்ணுறாரு பட் தொடவே முடியலை அப்படியே சீனகட் பண்ணால் ஹீரோயின்னு வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாள் இல்லையா அங்கே போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் போயிட்டு எயித்து கிளாஸில் இந்த மாதிரி ஐனான்னு ஒரு குழந்தை படிக்கிறா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே அந்த ஸ்கூல்கிட்ட நின்று எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா நிறைய பேர் வராங்க போகிறாங்க பட் யாருக்குமே தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க ஒரு கிட்டத்துக்கு மேலே ஐநா அவருடைய ஃப்ரெண்டோட அந்த பக்கம் நடந்து வரான் வரும்போது ஹீரோயின் போட்டு அவகிட்ட அந்த ஷூ குடுக்கறதுக்காக போவான் இப்படி போகும் போது அவன் பக்கத்துல இருக்க போண்ருக்கா இல்லையா அவ கையில உங்க வீட்ல இருந்த அந்த வாட்சும் அவ கால இவனோட ஷூ இருக்கிறத பாத்துட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க இப்படி பேசும்போது அந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க வாட்ச் ஷூஸ் எல்லாம் நீ எதுக்கு அங்க எடுத்து கொடுத்தா எதுக்கு வாட்ச வீட்ல இருந்து திருடிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவ கிட்ட வந்து நீ வாட்ச் திருடுனது வீட்ட சொன்னு வச்சுக்கோ ஏன் நீ போட்ட அந்த அம்பது மில்லியன் பிளான் இருக்கு இல்லையா அதை நான் சொல்லிடுவ எல்லாத்தையும் வீட்டில் நான் சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி அவள மிரட்டுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் கையை பிடிச்சி கிட்ட போய்ட்டு மிரட்டுறான் அவ கண்ணாடியை கழட்டிட்டு மிரட்டுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணலையா அந்த கல்யாணம் உங்கள் அம்மாவை மிரட்டுறதுக்காக பண்ணேன் செகண்ட் ஒரு கல்யாணம் பண்ணலையா அது உங்கள் அப்பாவை மிரட்டுறதுக்காக பண்ணேன் எதுக்கு நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணனு எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னோட பிளான் எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்லிடுவேன் என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது ஆக்சுவலாக இவளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறத எல்லாத்தையுமே அவளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு புரிய வருது அவகிட்ட கேக்குறா எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லலை யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவகிட்ட வந்து இது வரைக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்காவது தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ ஏன் நீ போட்டிருக்க பிளான எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் இருக்க அந்த ஷூவை வாங்கிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறான் ஒரு நிமிஷத்தில் இவளுக்கு ஆடியே போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவ நினைச்ச எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டா இவ பண்ண எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டா ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களா நம்ம மனசுல நினைக்கிறத எல்லாத்தையும் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதாவது விவேக் சார் மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இவன் லைஃப்ல நடந்ததும் அப்படியே பதட்டமாய் போய் அங்க நின்னுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அதே ஸ்கூலுக்கு ஐநாவை பாக்குறதுக்காக அவருடைய அப்பா அதாவது ஹீரோ வராருங்க வரும்போது என்ட்ரி நோட்ல பாக்குறாரு ஆல்ரெடி ஹீரோயின் அந்த இடத்துல வந்து சைன் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கா பதட்டமான ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுல நிறைய சூப்பர் பவர் இருக்கு எல்லாருன்னா போற இடத்துக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி வராங்க நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க நம்ம ஃபியூச்சருக்கு போய் நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அக்கா பறந்து வந்து என்ன பயம் கொடுத்துறாங்க அதனால நான் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே பேக்டோர் வழியா வெளியில வந்துட்டு இருக்காங்க வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கார் பார்க்கிங்ல நிற்கிறாரு அவரை பார்த்துட்டு ஒருவேளை ஒரு டைம் ட்ராவல் தான் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க அவரும் பின்னாடியே ஓடுறாரு எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு எவ்வளவு தூரம் துரத்தி வந்துகிட்டே இருக்காரு அவளும் ஓடிக்கிட்டே இருக்கான் அவரும் துரத்தி வந்துகிட்டே இருக்காரு கடைசியா ஒரு பெரிய மாதிரி இருக்கு அதுக்குள்ள போய் புகுந்துடுறான் புதுட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க இந்த ஃபோர்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூம் குள்ள போயிடுறான் இப்படி போனதும் அங்க இருக்க சார் என்ன பண்றாங்க வெளியில வந்து டாப்பால் போட்டுட்டு போயிடுறாங்க மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உள்ளயே மாட்டிக்கிறாங்க அந்த ரூமா ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் ஓப்பன் ஆகவே மாட்டேது அதான் வெளியில லாக் பண்ணிட்டாங்களே எப்படி ஓப்பன் ஆகும் அங்க இருக்க விண்டோவை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க அவங்க வீட்டுல இருக்க அந்த தடிமான ஒருத்தன் இருப்பானே அவனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான் ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு அவனும் வந்து இவளை காப்பாத்துறதுக்காக தான் வருவான் பட் இவரோட அம்மானு ஒருத்தி அங்க இருக்காளே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் அங்கவே கிடந்தா போறான் அதெல்லாம் காப்பாத்தாதடா அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே அவன் அந்த ரூம்லயே மாட்டிக்கிறான் அந்த விண்டோ புடிச்சு ஆட்டிட்டு இருக்கும் தவறி கீழே விழுந்துடுறா இப்படி தவறி கீழே விழுந்த உடனேதான் அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது ஆக்சுவலா ஏற்கனவே இது அவன் லைஃப்ல நடந்திருக்கும் இவனுடைய ஸ்கூல் டேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா ஸ்கூல்ல இருக்க மத்த கேர்ள்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ராகிங் பண்றாங்க ராகிங் பண்ணும் போது அவளை கூட்டு போய் ஒரு ரூம் குள்ள விட்டுட்டு நீங்கவே இரு நம்ம ஒரு சின்ன கேம் விளாடலாம் நாங்க கிளாஸ்க்கு போறோம் உன்னை யாராவது தேனாங்கன்னு வச்சுக்கோ நான் வந்து உன்னை ஓப்பன் பண்ணி விடுறேன் நீ வின் பண்ணிருவே பட் உன்ன யாராவது தேடலன்னு வச்சுக்கோயேன் இந்த கேம் தோடுறோம் நீ இங்கவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தட்டி விட்டு வெளில போறான் ஆனா எல்லா கேர்ள்ஸும் அவளை உள்ள தள்ளி கதவு சாத்திடுறாங்க கதவு சாத்திட்டு அவங்க பாட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணும் போது ஒரு சைரன் மாதிரி ஒரு அலாம் வருதுங்க என்ன அலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் அலாம் வருது இந்த அலாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் யாரும் நம்பவே இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பெல் உடனே எழுந்து ஓடுற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் எழுந்திருக்க வராங்க பட் அங்க இருக்க சார் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க பதட்ட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு உடனே எல்லாரும் வெளியில வாங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளியில போறாங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க நெருப்புலாம் உடஞ்சு உடஞ்சு விழுது பட் நம்ம ஹீரோயினை ரூம்ல வச்சு பூட்டாங்க இல்லையா அவங்கள யாருமே தரத உடல ரூம்லேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நல்லாம் கேக்குது புகையா வருது கதவை யாரா தரங்க ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க பட் யாருமே வரல அவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க ஒரே புக மூட்டமா ஆகுது தான் போயிட்டு அந்த விண்டோ புடிச்சு இருக்கிறாங்க அப்படி இழுக்கும் போது அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஆக்சுவலா இது எந்த ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இறந்து போயிருவாருல அந்த ஸ்கூல் தான் அதாவது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இருக்கும் அந்த ஸ்கூல் தான் இது இப்போ அந்த ஸ்கூல்ல யாரும் டோர் ஓபன் பண்ணி உள்ள வராங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ கரண்ட்ல ஹீரோ இந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சே பதட்டப்படாத நான் வந்துட்டேன் பயப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஹீரோயின் அலண்டு எழுந்திரிச்சு அன்னைக்கும் நீதான் வந்த இன்னைக்கும் நீதான் வந்த நீ தான் வந்து என்ன காப்பாத்தன நீ தான் வந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அவரோட கைய பிடிச்சி பதட்டப்படாத பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க ஹே காய்ஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க ನೆಕ್ಸ್ಟ್ ಸಂದಿಗಿರ ದಿಸ್ ಇಸ್ ಮೂವಿ